ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லாமே பர்ஃபெக்ட் யூடியூப் சேனல். இப்போ பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் இருக்க ப்ராப்ளம் எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மிஷின் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு இண்டிகேட்டரும் சொல்லாது. இது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பின்னிங் சைக்கிள் வந்துருச்சு. ஸ்பின்னிங் சைக்கிள் நின்றுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எரர், யூஇன்ட் எரர் கோட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கு நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த யூஇங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற லோடு வந்து இன்கேஸ் அதிகமாக இருந்தாலோ இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தாலோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் வாஷிங் மிஷினில் பொதுவாக. ஸோ நம்ம ஒன்ஸ் போடும்போதே லோடு கரெக்டாக போட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வராது, இதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி நம்ம லோட் போட்டதுக்கப்புறம் ஸ்பின்னிங் சைக்கிளில் தான் இந்த எரரே வந்து நம்மளுக்கு இண்டிகேட் ஆகும். போடும்போது நம்மளுக்கு இது டிஸ்பிளே ஆகாது. இது நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாஸ் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா இது வந்து ரிமைனிங் டைம் எவ்வளோன்னு காட்டுது. பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு இந்த சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ எரர் காமிக்காது. நம்ம இது பாஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா டோர் ஃபுல்லாக இந்த ட்ரம் ஃபுல்லுமே வந்து ஹெவி பெட்ஷீட் போட்டு லோட் பண்ணியிருக்கனால இந்த எரர் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு குறைச்சிடணும். ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கிளாஸ் மட்டும் எடுத்துருவோம். ஐ திங்க் இது ரொம்ப ஹெவி பெட்ஷீட்டுங்கிறனால இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்க துணி இன்சர்ட் பண்ணிடணும். இதில் இருக்க லோடு நம்ம பாதி குறைச்சிட்டு இப்போ நம்ம இதை டோரை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ குறைச்சிருக்கோம், டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். திருப்பி நீங்கள் இப்போ அகெயின் இப்போ ப்ளே பட்டன் கொடுத்தீங்கன்னா ரிமைனிங் சைக்கிள் இப்போ ப்ளே ஆகிடும். இப்போ யூஇங்கிற எரர் வந்து இப்போதைக்கு காட்டது, ஏன்னா இப்போ லோடு வந்து கரெக்டாக இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்காக இது ரன் ஆகும். இப்போ இது ஸ்பின்னிங் சைக்கிள் தான் லாஸ்ட் 5 மினிட்ஸுங்கிறதுனால இது இப்போ இங்கே ஸ்டாப்பாக இருக்குது அதிக லோடு இருக்கிறதுனால. இப்போ ரிமைனிங் சைக்கிள் வந்து ரன் ஆகிடும். அப்புறம் மீதி இருக்க துணியை வந்து நம்ம அகெயின் இன்னொரு ஸ்பின்னிங் சைக்கிள் போட்டு ரன் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது கூட நெக்ஸ்ட்டு சொல்கிறோம். நம்ம இப்போ ப்ளே கொடுத்து போட்டு இந்த சைக்கிள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து இண்டிகேட்டரோட கூப்பிட்டுச்சு. இப்போ நம்ம இந்த கிளாத்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆனது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடுவோம். எடுத்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி நம்ம வெளியெடுத்து வச்சுருக்க பாதி கிளாத்ஸை இப்போ உள்ளே போடுறோம். நம்ம முன்னாடி இந்த எரர்னால் வெளியெடுத்து வச்சு இந்த பாதி கிளாத்ஸை இப்போ எடுத்து வாஷிங் மிஷின் ட்ரம்முக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இது ஹெவி பட்ஜெட்டுங்கிறனால அந்த சைக்கிள் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம மீதி க்ளாஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு இது ஸ்பின்னிங் சைக்கிளை மட்டும் ரன் பண்ணோம்னா இதுவும் ட்ரை ஆக்கி கொடுத்துரும். அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். அகெயின் பவர் பட்டன் ஆன் பண்ணிடணும். இப்போ நம்ம எந்த மோடுமே இந்த சைக்கிள் வாஷிங் சைக்கிள் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம டிஜிட்டல் பேனலில் ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுக்கான டைமர் இங்கே டிஸ்பிளே ஆகும். 400 to 800 minutes இந்த மாதிரி அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இது டைமர் செட் ஆகிடும் அதுக்குன்னு. இப்போ நம்ம இது ஒரு 800 கொடுப்போம், அது ஹெவி பெட்ஷீட்டுங்கனால 800 மட்டும் கொடுக்குறோம். ஆனால் இங்கே எந்த சைக்கிளும் நம்ம செலக்ட் பண்ணாமல் இருக்கணும், அப்போ தான் இந்த ஸ்பின்னிங் சைக்கிள் மட்டும் வந்து எனேபிள் ஆகும். இப்போ நம்ம 800 ஸ்பீட் கொடுத்து செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நம்ம போட்டிருக்க கிளாத்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக்கி கொடுத்துரும். கம்ப்ளீட்டாக ட்ரை கொடுத்துரும். இது வந்து ஸ்பின்னிங் சைக்கிள் மட்டும் ரன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கணும். இது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் சம் கிளாத்ஸ்லாம் கையிலே துவச்சிட்டு வெறும் ஸ்பின்னிங் மட்டும் போடணும், புளிஞ்சு மட்டும் கொடுக்கணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைக்கிள் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.